ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு பொறுத்த வரைக்கும் என்னால் அதிகமான அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரிட்ஜு வந்து வாங்க முடியாது. எங்களுடைய ஃபேமிலி வந்து ரொம்பவே சின்ன ஃபேமிலி, ரெண்டு இல்லை மூணு நபர்கள் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா அவங்க பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு வந்து அதிகமாக வாங்குகிறாங்க. இந்த வீடியோவில் வேர்ல்பூல் பிராண்ட்லேருந்து சேல் பண்ணுற இந்த சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்ராக்டிவாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டி வைஸ் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு கீ வந்து வச்சுருக்காங்க, அதை யூஸ் பண்ணி வந்து ஃப்ரிட்ஜை வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் ஃப்ரிட்ஜோட டோர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரிட்ஜு பொறுத்த வரைக்கும் சின்ன ஃபேமிலிக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். வெறும் 184 லிட்டர் கெப்பாசிட்டி மட்டும்தான் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜு பொறுத்த வரைக்கும் 2-star ரேட்டிங்ஸ் உள்ள ஃப்ரிட்ஜ். 2-star கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வந்து சேல் பண்ணுறாங்க. இதே மாடலில் 5-star ரேட்டிங்ஸ் உள்ள ஃப்ரிட்ஜு வந்து இருக்குது, அது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரிட்ஜுக்கு 2-star ரேட்டிங்ஸ் இருந்தாலும் 1 இயருக்கு பார்த்திங்க அப்படின்னா வெறும் 190 யூனிட் கரண்ட் மட்டும்தான் செலவாகுது. இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்திங்க அப்படின்னா இம்பிள்டாகவே ஸ்டெபிளைசர் வந்து இருக்குது. ஸோ பிராண்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்டெபிளைசர் வந்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்டெபிளைசர் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரிட்ஜை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஆன் பண்ணும்போது 8 மணிக்கூர் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜை வந்து ஆன் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜு வந்து எல்லா இடமும் பக்காவாக வந்து கூலிங் வந்து ஆன அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து திங்ஸை வந்து வைக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசர் பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து இருக்குது. சின்ன ஃபேமிலிக்கு வந்து இந்த கெப்பாசிட்டி வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். டெம்பரேச்சருக்கு ஏற்றவாறு நீங்கள் கூலிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜோட டோரில் பார்த்திங்க அப்படின்னா 4 ரேக் வந்து இருக்குது. கீழே உள்ள 2 ரேக்கில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பாட்டில்ஸ் வந்து உங்களால் வைக்க முடியும். அதே போல் இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வெறும் 2 ட்ரே மட்டும்தான் இருக்குது. மேலே உள்ள ட்ரேயில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன திங்ஸ் வந்து உங்களால் வைக்க முடியும். கீழே உள்ள ட்ரேயில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பாத்திரங்கள் ஏதாவது வந்து உங்களால் வைக்க முடியும். அதே போல் இந்த ஃப்ரிட்ஜோட பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா காய்கறி போடுறதுக்காக ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜோட கீழே பார்த்திங்க அப்படின்னா பேஸ் ட்ராயர் வந்து இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாடலில் வந்து இருக்காது, ஒரு சில மாடலில் மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் மற்றும் பொட்டேட்டோ வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜு வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா பிராண்டு வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு நல்ல ஒரு பிராண்டில் வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு வந்து வாங்கிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரிட்ஜு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.